சிக்கன் 65 சாப்பிட்ட ரெண்டு பேர் பலி. இந்த மாதிரி நியூஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் எப்படி சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு மட்டும் நிறைய பேர் பலின்னு செய்தி வருது? அப்படி சாகாமல் ஷவர்மா சாப்பிடுவது எப்படி? இது மட்டும் இல்ல, கிரில் சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வரும், பிராய்லர் சிக்கனால தான் பெண் பிள்ளைகள் சீக்கிரம் வயசுக்கு வந்துடுறாங்க, சிக்கனை கழுவிட்டு சமைச்சா வாந்தி பேதி ஆகும், இப்படி சிக்கனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல எது உண்மை எது பொய்ங்கறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். நாலாவது விஷயம், கிரில் சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வருமா? சிக்கன் மட்டும் இல்ல, நீங்க எந்த கறியையுமே அதிகமான வெப்பநிலையில சமைக்கும் போது அந்த மாமிசத்துல உள்ள அமினோ ஆசிட்ஸும் கிரியேட்டினும் வினை புரிஞ்சு ஹெட்ரோசைக்கிள் அமைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்கும். அதே மாதிரி ஓப்பனா நெருப்புல சமைக்கும் போது அந்த கறியில உள்ள சாறு கொழுப்பெல்லாம் நெருப்புல படும் போது ஒரு புகை வரும். அந்த புகையில பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும், இது சிக்கன் மேல படியும். நான் மேல சொன்ன ரெண்டு பொருட்களுமே விலங்குகளுக்கு கேன்சரை உண்டு பண்ணணும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மனிதர்களுக்கும் கேன்சரை ஏற்படுத்துற ரிஸ்க் இருக்குன்னு அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் சொல்லிருக்காங்க. அப்படின்னா கிரில் சிக்கன் சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. இதுல நீங்க ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, இது விலங்குகளுக்கு கேன்சர் ஏற்படுத்துறத உறுதி செஞ்சிருந்தாலும் அதுக்காக அதுங்களுக்கு கொடுக்கப்பட்ட PAH HCA ஓட அளவு ரொம்ப அதிகம். ஆனா நம்ம சாப்பிடுற அளவு பாத்தீங்கன்னா அதை விட மிக மிக குறைவா தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த குறைந்த அளவும் கூட உடனடியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் இல்ல. இதனாலதான் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஃபார் கேன்சர் ரிசர்ச் கூட இதை முழுசா அவாய்ட் பண்ண சொல்லாம அந்த கெமிக்கல் உருவாகிறத குறைக்க ரிஸ்க் கம்மி பண்ண சில வழிகள் சொல்றாங்க. அது என்னன்னா, டைரக்டா கறிய நெருப்புல வாட்டுறத தவிர்க்கலாம், மிக அதிகமான வெப்பநிலையில நீண்ட நேரம் சமைக்கிறத தவிர்க்கலாம், கொழுப்ப ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு ஹீட்ல வாட்டலாம், கறியில நெருப்ப மூட்டி வாட்டுறதுக்கு பதிலா வெப்பநிலைய ஈஸியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேஸ் அல்லது எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தக்கூடிய கிரில்ல வச்சு சமைக்கலாம். இந்த மாதிரி வழிகள் தான் அவங்க சொல்றது. ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கிரில் சிக்கன் மாதிரியான ஐட்டம்லாம் வீட்டுல சமைக்கிறது இல்ல, கடையில தான் சாப்பிடுறோம். அதனால இதெல்லாம் கடகாரங்க தான் ஃபாலோ பண்ணணும். மூணாவது விஷயம், பெண்கள் சீக்கிரம் வயதுக்கு வரதுக்கு பிராய்லர் சிக்கன் காரணமா? நாய் பூனைகள்ல எல்லாம் எப்படி வெவ்வேறு ரகங்கள் இருக்குதோ அதுக்கு வெவ்வேறு குணங்கள் இருக்குதோ அந்த மாதிரி தான் கோழிகள்லயும் இருக்கு. அதுல வேகமா வளரக்கூடிய கோழிய கிராஸ் பிரீட் பண்ணி தான் இந்த பிராய்லர் கோழி ரகத்தை 1930களிலே உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாட்டுக்கோழி முழுசா வளர 6 மாசம் ஆகுதுன்னா ஒரு பிராய்லர் கோழி 6 வாரங்கள்லயே 2 கிலோ வந்துடும். இப்படி வேகமா வளர்றதுதான் அதோட பண்பே. கோழி வேகமா வளர்றதுக்காக ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அதுதான் பெண்கள் சீக்கிரம் வயசுக்கு வரதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் இது சார்ந்த ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. அதோட பெண்கள் உலகம் முழுக்கவே சீக்கிரமா வயசுக்கு வரதுக்கு காரணம் மாறி போன உணவு முறை தான் சொல்றாங்க. அப்படின்னா பிராய்லர் கோழிக்கு எதுக்கு ஊசி போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோழிக்கு எதுவும் நோய் தொற்று ஏற்படாம இருக்க போடப்படுற தடுப்பூசிகள் தான் அது. கவர்மெண்ட் சொல்றபடி தடுப்பூசிகள் எல்லாம் சரியா போட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வளர்க்கப்படுற பிராய்லர் கோழியை சாப்பிடுறதுனால உடலுக்கு எந்த தீங்கும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், சிக்கனை கழுவுனா வாந்தி பேதி. வெட்டப்பட்ட கோழி இறைச்சியில கேம்பைலோ பாக்டர் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். நீங்க கோழி இறைச்சியை கழுவும் போது குறிப்பா கிச்சன் சிங்க்ல வாட்டர் திறந்து விட்டு ரன்னிங் வாட்டர் நாய் வந்து தின்னுட்டு போறது இந்த மாதிரி சுத்தம் இல்லாம இருக்கும் போதுதான் மிக மோசமான நோய் தொற்று எல்லாம் ஏற்பட்டு உயிர் பலி வரைக்கும் போகுது. அதனால முடிவா என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஷவர்மா சாப்பிட கூடாத உணவெல்லாம் கிடையாது, அளவோட அகேஷனலா சாப்பிடலாம். ஆனா இந்த மாதிரி சுத்தம் இல்லாத நாய் நக்கின ஷவர்மா எல்லாம் சாப்பிடாதீங்க.